எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு ஸ்ரீக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல படத்தில் என்னை வந்து சென்ட் மாஸ்டராக கமிட் பண்ணக்காக. கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும். என்னென்னா இந்த டி நாங்கள் எப்படின்னா ஆல்ரெடி நானும் ஸ்ரீயும் நான் வந்து மாஸ்டரோட அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணும்போது அவர் சங்கர்சாட் அசிஸ்டண்ட்டு. ஸோ நாங்கள் ஒரு 3 வருஷம் 3 படம் பண்ணிருக்கோம். வந்து ரோபோவில் மட்டுமே 3 வருஷம் ஒர்க் பண்ணோம். அந்த ரோபோனோட டீம் தான் அதில் நிறைய பேர் இருக்கோம். சாமி, நான், எடிட்ரேன், கேமராமேன் எல்லாமே வந்து அந்த டீம் தான். ஸோ அந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல படமாக அமையும். ஸோ இதில் என்னென்னா படம் பார்த்தீங்கன்னா டமால் டுமில் பார்த்தீங்கன்னா சென்ட் மாஸ்டருக்கு பெரிய வேலைன்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டெண்டு கம்மி தான். ஒரு நல்ல காமெடி படம், டெஃபினட்டாக ஃபேமிலியோடு பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். ஸோ இதில் இன்னொன்று என்ன, ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்கள் ஸ்டெண்டில் என்னென்னா ஒர்க் பண்ண உடனே ஒரு பேமெண்ட் வரும்னு நினைப்பாங்க. இந்த ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்டெண்டு உள்ளே போன உடனே பேமெண்ட் கொடுத்துருவார். ஃபைட்டு எடுக்கிறது முன்னாடியே ஒரு பேமெண்ட் கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸு. இந்த மாதிரி ஒரு நியூவாக அவர் வந்து இந்த படம் பண்ணியிருக்காரு. 100% இந்த மூவி சக்ஸஸ் ஆகும். தேங்க்ஸ். அவ்வளோதான். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர் சகோதரர்கள், ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். லலிதா ஷோபின்னு சொன்னார், பட் நான் இந்த படத்தின் மூலயமா அன்விதா ஷோபியாக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். இதுக்கு முன்னாடி லலிதாவாக தான் வந்தேன். என்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் நான் முதல் தடவை அன்விதா ஷோபியா இன்ட்ரடியூஸ் ஆகல. ரொம்ப சந்தோஷப்படுறேன். டமால் டுமில் படம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். உதயகுமார் சார் எனக்கு இந்த கால் பண்ணும்போது சார்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து இப்போ தான் தமிழில் நான் படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் தெலுங்குல தான் பண்ணிகிட்டு இருந்தேன், மலையாளம் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது நல்ல ஒரு டான்ஸ் நம்பர் சாங்ஸ் பண்ணோம் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை நீங்கள் பாட்டு கேளுங்க, டைரக்டர் சந்திங்க, பேசுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் டைரக்டரை சந்தித்தேன், ஸ்ரீ அவர்களை சந்தித்தப்போ அவர் வந்து அந்த சின்ன அந்த கொஞ்சம் நேரம் மீட்லேயே வந்து என்கிட்ட அந்த கதையை சொல்லிட்டார். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. அப்போ நான் நினச்சேன், இல்லை சார் மாண்டேஜ் சாங்னா மாஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்க அதில் அப்படின்ற மாதிரி எல்லோரும் நினைப்பாங்க. பட் ஆனால் இந்த சாங் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக வச்சு நான் பண்ணணும், பிகாஸ் அவருடைய அந்த ஆர்வம். அந்த மாண்டேஜ் சாங்கில் கூட போகாதேன்ற சாங் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அந்த சாங்கில் கூட ஒரு பெஸ்ட் ஆஃப் அந்த கதையை விட்டு வெளியில் போகாமல் இருக்கணும், அவர் கதை சொன்ன விதம், அவருடைய அந்த ஒரு பேஷன், அதாவது வந்து அது எப்படியாச்சும் நல்ல பண்ணணும் மாஸ்டர் பண்ணணும் சொல்லும்போது எனக்கு ஒரு சார் நம்ம பண்ணணும் கண்டிப்பாக, இதுலேயும் நம்மளுடைய பேர் கண்டிப்பாக வாங்க முடியும். அது நான் கோரியோகிராஃபர் அப்படின்றத விட அந்த படத்தில் நான் இப்படி ஒரு பாடலில் நம்மளுடைய பங்கு இருக்குன்ற போது ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ அதனால் அந்த பாடல் கிடைக்க ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அதுக்காக நான் டேரக்டர் ஸ்ரீ அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு அந்த ஒரு என்னையும் ஒரு பார்ட் ஆஃப் த மூவியாக எனக்கு ஒரு வாய்ப்பளித்ததுக்காக. அப்புறம் வைபவ் அவர்களுக்கு வந்து நான் வைபவ் சார் ரொம்ப முன்னாடி பார்த்துருக்கேன். இந்த படத்தில் வந்து நானே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது என்னால் கண்டுபிடிக்க முடியல வைபவ் தானா அவர் அப்படின்ற மாதிரி, பிகாஸ் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் அவர்கிட்ட. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் இந்த படத்தில். கண்டிப்பாக அதே மாதிரி படமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரம்யா வந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க, அவங்க அந்த போகாதே சாங்கு, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க ஒரு நல்ல சிங்கர், ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கேமராமேன் சார் பற்றி சொல்லணும்னா, மியூசிக் தமிழோட மியூசிக்கில் நிறைய நான் தெலுங்கு சாங்ஸ் பண்ணியிருக்கேன், தமிழில் வழி நம்ம கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டில் தாமரை மேடமோட வரிகளும் சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லா சாங்குமே நான் கேட்டிருக்கேன் இந்த படத்தில், எல்லா சாங்ஸுமே ஆடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபோட்டோகிராஃபி, அதே மாதிரி வந்து நம்ம கேமராமேன் சார் ஆகட்டும், எல்லாம் ஒரு டீம் ஒர்க், ஒரு ஃப்ரெண்ட்லி கடைசியாக இருக்கும் அந்த ஒரு யூனிட்லேயே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் எனக்கு ஒரு நானும் ஒரு பி அ பார்ட் ஆஃப் கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃப்ரெண்டோட படத்தில் ஒர்க் பண்ண முதல் படமாக இருக்கிறது வந்து அது ஒரு பெரிய கிஃப்ட். அது இந்த படத்தை மூலமாக நான் தெரிஞ்சிட்டேன். ஏன்னா எல்லா விதமான சுதந்திரம் எனக்கு, முக்கியமாக ப்ரொடியூசர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். அவரும் எங்களுக்கு இந்த படத்து மூலமாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக கிடச்சிருக்காரு, வெல்விஷராக. அவர் எல்லா விதமான எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எங்களுக்கு இந்த படம் இது பண்ணிச்சு. நாங்கள் ஏன்னா முதல்ல ஸ்ரீக்கு வந்து இந்த படத்தை எந்த ப்ரொடியூசர் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணி எல்லா ஃப்ரீடம் கொடுத்து எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறாரோ அது மாதிரி தான் நான் தேடிட்டுருக்கேன்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருப்பார் அடிக்கடி. ஸோ இந்த விதமான ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு கிடைச்சதே பெரிய ஒரு விதமான லக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ரீயோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும், எல்லா விதத்துலையும் அவர் ரொம்ப டெக்னிக்கலாக வந்து முன்னாடியே அட்வான்ஸாகவே நாங்கள் எல்லாம் இது பண்ணி வச்சுருந்தார். ஸ்கிரிப்டே வந்து ஒரு ஷூட் எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பேப்பரில் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ
அது வந்து பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ப்ரொடியூசரோட ஒத்துழைப்பு தேவைப்பட்டுச்சு. ஜெயக்குமார் சார் வந்து வந்ததுக்கப்புறம் அது ஈஸியாக எங்களுக்கு டேக் ஆஃப் ஆச்சு அந்த ப்ராஜெக்ட்டு. வைபவ்ஜி, ரம்யா நம்பீசன், கோட்டா சார், சாய்ஜி சார் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் பயங்கர கலர்ஃபுல்லாக இது வந்து மீன்ஸ் நாங்கள் நினச்சி இந்த கதை வந்து எங்களுக்கு பேப்பரில் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் விஷுவலாக என்னால் முதல்ல பார்க்குறதுனால பெரிய ஒரு அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட, சார்லி சார் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணாங்க. முதல் டீமாக இல்லாமல் குவாலிட்டி வைஸாகவும் சரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தாங்க. நிறைய அட்வைசஸ் கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. முக்கியமாக எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டீமும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சதுனால நாங்களே எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக எந்த வித ஈகோ இல்லாமல் எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண முடிஞ்சுது. ஸோ திரும்பவும் தான் இதை வந்து காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் சொல்லணும். முதல் படம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அமைகிறது, அதுவும் ஒரு நல்ல ப்ராஜெக்டாக அமைகிறது எனக்கு கொடுத்த ரொம்ப கடவுள் கொடுத்த பெரிய வரம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் உங்கள் ஆதரவுகள் எல்லாத்தையும் எங்களுக்கு வழங்கணும்னு நம்பிக்கிறேன். டமால் டுமில் என் நண்பர் ஸ்டீயை பற்றி நான் சொல்லி ஆகணும். நாங்கள் ரெண்டு பேரும் தமன் சார் ஆஃபீஸில் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணும்போது நான் கேட்பேன், என்ன தலைவா ஒரு பாட்டு கொடுங்க, இப்போல பேட் பாய்ஸ்லாம் நான் தான் எழுதுனேன். உடனே சொல்லுவேன், ஸ்ரீ கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம், இப்போ நீங்கள் எழுதிக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஃபோனு, இது போல் நீங்கள் மறுநாள் அந்த ஆஃபீஸில் வந்து பாருங்கன்னு எனக்கு தலை சுத்துச்சு. என்ன இது ஸ்ரீ கண்டிப்பாக சொல்கிறா, கண்டிப்பாக மறுநாள் நான் போனேன். போனே ஸ்ரீ என்ன பண்ணார், ஒரு பேப்பரை கொடுத்தாரு. பேப்பரை கொடுத்து இதுதான் கதை, இதுக்குள்ளே வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக எழுதுகிறேன், ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப இலக்கிய வார்த்தைலாம் போடக்கூடாது. நீங்கள் எப்படி பேட் பாய்ஸ்க்கு ஒர்க் பண்ணீங்களோ அதே போல் ஒர்க் பண்ணணும். நீங்கள் சும்மா வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி மானியத்தேனெல்லாம் போடக்கூடாது, பக்கா லோக்கலாக வேணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சரி ஒரு நாலு நாள் டைம் கொடுங்க தலைவா அப்படின்னு சொல்லிட்டு சீடியை வாங்கிட்டு போயிட்டேன். திருப்பி மறுநாள் போய் என்ன பண்ணும், பட்டாசை பற்றி எழுதலாம் அப்படின்னு சொன்னோடனே இருக்கிற பட்டாசோட பேர்லாம் கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு, என்னென்ன பட்டாசு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நானும் ஸ்டீ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கொஞ்சம் எழுத ஆரம்பித்தோம். அப்போ சொன்னார், போதும் இதுக்குள்ளே நம்ம ரொம்ப விஷயம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டை நாங்களே ரெடி பண்ணி நாங்களே கொண்டு போய் மறுநாள் தமன் சார் குடும்பம் ஸ்டீ சொன்னார், கர்ணா நம்பிக்கையாருங்க பாட்டை ஹிட்டாகும், ஹிட்டாகணும்னு அதுக்கேற்ற போல் நம்ம போட்ட வார்த்தைக்கெல்லாம் கண்டிப்பாக நம்மளை வீட்டில் திட்டுவாங்க. ஃபஸ்ட்டு என் வீட்டில் என்ன திட்டுவாங்க, 6 மணிக்கெல்லாம் பாட்டை கேட்க முடியாது, அதாவது நீ நம்பிக்கையாரு நம்ம பாட்டை இட்டு அப்படின்னு சொன்னார். அதே போல் பாட்டு நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட் நான் ஸ்டீக்கு தான் என்னோட நன்றி சொல்லும், நண்பா சொன்ன போலே எனக்கு வாய்ப்பு கொடுத்துறேன், மிக்க நன்றி. அதே போல் அடுத்த படத்தில் ரெண்டு வாய்ப்பு பாட்டு தரேன்னு சொல்லிக்கிறாரு, அதுக்கும் சேர்த்து இங்கே நன்றி செலுத்துக்கிறேன். அதே போல் வைபவ் சாரை சொன்னோம், சரோஜா படத்தில் நான் போய் வாய்ப்பு கேட்கும்போது வைபவ் சாரை நாங்கள் பார்த்துருக்குறேன், அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு நான் நினச்சிக்க பார்க்கல, கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். அதே போல் சார்லி சாருக்கு சொல்லணும், சார் நான் வெளியே சொன்னதான் இங்கே சொல்கிறேன், வருஷம் 16 நான் உங்களோட ஃபேனு, அதே போல் உங்களோட படங்களை பார்த்து வளர்ந்த பையன் நான், அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே போல் எங்கள் ப்ரொடியூசர் மோஸ்ட்லி எங்கள் டீம்கெலாம்